சார் ஜெயிலர் மூலம் படமே கிடையாது. ஆஃப்டர் போர் தொழிலுக்கு அப்புறமா சரத்குமார் சார் சூப்பர் இருக்கும் படம். பரவாயில்ல, அவருக்கு எங்க கம்பேக்கு, அவரு ஃபீல்டு தான் இருக்காருங்க, அவருக்கு எதுக்குங்க கம்பேக்கு? இல்ல இல்ல, சரத்குமார் அண்ணன் சுப்ரீம் ஸ்டாரு, எப்பவுமே நல்ல படங்கள் தான் நடிப்பாரு. அவரு அவரோட போர்ஷன் வாரிசா இருக்கட்டும், எல்லா படமும் அவர்கள பேட்டி கொடுத்துட்டு போற மாதிரி சார் சரத்குமார் ஆக்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவான். படத்துக்கு நான் நார்மலா சும்மா பாத்துட்டு போகலாம், டிக்கெட்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். எனக்கு ட்விஸ்ட் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு படத்துல? இல்ல, நான் நார்மலா சும்மா பாத்துட்டு போகலாம், டிக்கெட்ஸ் வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். எனக்கு ட்விஸ்ட் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. சார் வில்லனா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சீன்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் வச்சு கூட ஏதாவது சீன்ஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. கெஸ் பண்ணுற மாதிரி, ஐயோ ட்விஸ்ட் சுத்தமாக நாங்கள் கெஸ் பண்ணவே இல்லைண்ணா. நாங்கள் ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு அது எங்களுக்கு. ட்ரைலரில் வந்து இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காட்டினாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணிடுச்சா? ம், நல்லதானே இருந்துச்சு. தொழில் அவர் பண்ணார், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது, அவர் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு கூட. அவரது கொஞ்சம் ஒரு லெவல் நாங்க அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம், கொஞ்சம் இதுல கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்காரோ, பட் ஆனா நல்லதா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா படத்துல? ஆ, ஒரு சாங் இருக்கு நினைக்கிறேன். நல்லா இருக்கா சாங்ஸ் கேக்க? ஆ, பார்க்கலாம். அப்படி இருக்கு. நான் சார் டான்ஸ் ஆடி இருக்காரு ஒரு பாட்டுக்கு, அது பார்க்கலாம். பார்க்கலாம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது சொல்லுங்க. லாஸ்ட் சீன்னா, லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க நினைக்கல அதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சோ ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இதே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கதா தெரியும், ஆனா முடிவுல என்ன தெரியுதுன்னா, கதாநாயகன் தான் சரசர வச்சு அந்த கதையை மூவ் பண்றாரு. இன்னைக்கு லாக் ஆகுற மாதிரி இருக்கு படம். ஹீரோயின் வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் வைக்கல. அப்புறம் இன்னொன்று வந்து இவனும் அனிருத்தும் ரெண்டும் சேர்ந்து பாட்டு பாடியிருக்காங்க. எதில்? இந்த படத்துலையா? பரம்பொருள் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி பெருசாக தெரியல, நீங்கள் சொன்னோன்னே தான் நான் யோசிக்கிறேன். பட் ரெண்டு பாட்டுமே வந்து பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த படம் பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கலையா? பார்த்தேன் ப்ரோ, 2.5 மணி நேரம் படம். எப்படி லாஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அப்பப்போ சரத்குமார் சாரே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு கவுண்டர்ஸ் போடுவார். பட் அதுதான் வந்து நம்ம காமெடி எடுத்துக்கணுமே தவிர, காமெடி வைக்கணும்,
இது ஏதாவது ஒரு படத்துக்கு இப்போ யோகி பாபு இருந்தால் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவை தூக்கி வச்சு அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் இல்லாமல் சும்மா கவுண்டர் போட்டு தள்ளுன்னு இருப்பாது பார்த்தீங்களா, அவர் வாய்ஸிங்கே வராது, டப்பிங்கில் போட்டு மூஞ்ச பற்றியாது, அது மாதிரிலாம் போடும், அந்த மாதிரிலாம் தேவையில்லாம் அதெல்லாம் எல்லாம் பண்ணாமல் டீசெண்டாக வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆஃப்டர் போர் தொழிலுக்கு அப்புறமா சரத்குமார் சார்க்கு சூப்பராக இருக்கும் படம் பரவாயில்ல, அவருக்கு எங்கே கம்பேக்கு, அவர் ஃபீல்டில் தான் இருக்காருங்க, அவருக்கு எதுக்குங்க கம்பேக்கு, அவர் எப்போவுமே வந்து எந்த ரோல் பண்ணாருமே வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து அவர் கம்பேக் அப்படிலாம் கிடையாது, அவர் ஆல்வேஸ் வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் இருந்துட்டுருக்காரு. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப்? செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் அவரே உங்களுக்கு புரியணும்ல இவன் என்ன பண்ணுறான் இப்போ இவன் அவன் அடிப்பான், அதனால் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து ரிவீல் ஆகிடும், ஸோ யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு உங்களை ஒரு கேஸ் கொண்டு வந்துடுறாங்க. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து வேற கதையே வந்து டோட்டலாக அப்படியே தெரியும். உங்களுக்கு பிடிச்ச சீன்னா எதை சொல்லுவீங்க? இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன்? எல்லா சீனுமே ஓகே, பட் லாஸ்ட்டில் அந்த எல்லாமே அந்த ரிவீல் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அது சரத்குமார் இன்னொருத்தரும் பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு, ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்டியாக நடிச்சிருக்காங்களா இல்லை? போட்டிக்கு போட்டிலாம் இல்லை ப்ரோ, அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து ஓவர் ஆக்டிங் நீ இவ்வளோதான் பண்ண நான் அவ்வளோதான் பண்ணலை, அவங்களோட ரோலை வந்து அவங்கவுங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து நான் பெரிய ஆக்டர் நான் இவ்வளோ பண்ணோம் நீ சின்னதாக பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, அவங்களோட ரோல் இதுவா அந்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோவாக அந்த அமித் படையெடுத்ததுனால இந்த ராஜாக்களோ அந்த முக்கியமான விஷயங்களை வச்சிருக்காங்கன்னா நம்மள கலாச்சாரத்தையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் அழிச்சிடக்கூடாதுன்ற விஷயத்துல. ஆனால் இன்னைக்கு அது பண்ணு தோன்றப்ப வெளியே வரப்போ இவங்க பதுக்கி வச்சு சில பேர் தப்பு, நான் படத்தில் எதுவுமே சொல்ல தனியாக சொல்கிறேன், அதை ஓ இந்த சிலை தங்கமாக இருக்குமோன்ற இழைச்சி பார்க்கறது அறுத்து பார்க்கறது இதெல்லாம் பார்க்கறதுனால அதோட பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி போயிடும். ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி சிலைகளுக்கு எவ்வளோ வேல்யூவான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இதுக்கப்புறம் புரியும். இந்த படம் பார்க்குற ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை கையில் எடுத்துருக்கோன்றதை புரியட்டும். ஒரு சிலைகள்லாம் அதாவது நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டியிருப்பாங்க, அது இந்த பசங்க கல்லை தூக்கி அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிலையை மூக்கை உடைக்கிறது கால், அதுக்கெல்லாம் பெரிய ஸ்டோரியே இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த படத்தை பார்க்குறப்ப புரியும். நல்ல படம், நல்ல லாக் இல்லாமல் 2 ஹவர் சந்தோஷமாக பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. பார்க்க வேண்டிய படம், சரத்குமார் ரசிகர்களும் பார்க்கலாம், நல்ல சரத்குமார் மிரட்டலான நடிப்பு, நெகட்டிவ் கேரக்டர் பண்ணதை ஆஃப்டர் போர் தொழிலுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நல்லதாக இருக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சரத்குமார் அண்ணன் சுப்ரீம் ஸ்டாரு, எப்போவுமே நல்ல படங்கள் தான் நடிப்பார் அவர், அவரோட போர்ஷன் வாரிசாக இருக்கட்டும் எல்லா படமும் அவர்களை பேட்டி கொடுத்துட்டு போகிற மாதிரி சார் சரத்குமார் ஆக்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவான். யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அவர் உண்மையாலுமே சுப்ரீம் ஸ்டார் தாங்க, அவர் ரொம்ப அருமையான ஆக்டர். இந்த படத்தில் 100% ஒரு போலீஸ்கார நெகட்டிவ் கேரக்டர் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னா பண்ணியிருக்காரு அவர், அமல் பேபி அபிலாஷ் பண்ணியிருக்காப்புல, பட் அதிரடி அபிலாஷ் மாதிரி மிரட்டியிருக்கார் படத்தை. எல்லாமே நல்லா பார்க்க வேண்டிய படம், இளைஞர்கள்லேருந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், நல்ல மியூசிக், யுவன் சங்கராஜோட மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அற்புதமான ஸ்க்ரீன் பிளே, லேக் இருந்தாலும் பேக்கில் வந்து அது கிளைமேக்ஸில் உடைக்கிறது சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா? செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பர்டிகுலராக பிடிச்ச சீனா படத்தில்? இந்த சிலையை உடைச்சிருவாங்க, ஆனால் சிலை உடஞ்சிச்சேன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது எனக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்து நாடகம்ன்றது, ஆனால் சில பேர் யாருக்குமே தெரியாது, ஏன்னா நம்ம டேரக்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய படம் பார்க்கறதுனால புரியுது, அதுவும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கறதுனால புரியுது. அதுக்கு ஒரு அச்சசல் இன்னொரு சிலையை செய்வாங்க ஹீரோயின் கிட்ட கொடுத்து அந்த அது அதுக்காக அவங்க மன கேட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சீரியஸ் சொல்ல போனால் படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு, சரி ஸ்லோவாக இருக்குது படம் போரிங் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பட்சத்தில் படம் அங்கே வந்து ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு மாதிரி பிடிக்குது நம்மளை அப்படியே உட்கார வைக்குது, டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸுக்கு அப்படியே உட்கார வச்சிருது, கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்னு ஒன்று கொண்டு வராங்க அது இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன சொல்லுது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படத்தோட கடைசி அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போன படம் அங்கே அப்படியே பிக்கப் ஆகி டாப் ஸ்பீடில் போய் சூப்பராக இருக்குது. ட்விஸ்டெல்லாம் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லை? ஆ ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது, சில பேர் கெஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. எனக்கு வந்து ட்விஸ்ட் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியும், ஆனால் பர்டிகுலராக அதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடக்க போகுது, அந்த ட்விஸ்ட்டு கண்டிப்பாக ஒன்று இருக்க போகுதுன்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. இந்த த்ரில்லர் ஃபேன்ஸுக்குலாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்குமா? ஆப்வியஸ்லி வந்து போர்த்தில் கம்பேர் பண்ணி இந்த படத்தை இது பண்ணால் கண்டிப்பாக ட்ரீட்டாக இருக்காது, எனக்கு வந்து இந்த த்ரில்லர் பிடிக்கும் இந்த ஜனம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கணும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். போர் தொழிலுக்கு அப்புறமா சரத்குமார் சாருக்கும்
மறுபடியும் இது ஒரு கம்பேக்காக இருக்குமா இந்த படம்? ஃபோர்த்துள்ளே கம்பேக் தான். அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து ட்ராப் ஆனார், மறுபடியும் அவர் நல்ல ஆக்டிங்காக கொடுத்துருந்தாரு. அடுத்த படம் இறங்கிருது இல்லை, நல்லா நடிச்சிருந்தாரு. ஆனால் வந்து படத்தில் சரத்குமார் வந்து அவர் வந்து வயசான அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு சீரியஸாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஓடுற மாதிரி சீன்ஸ் நிறையா இருந்தனால அவர் கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆமாடா, சரத்குமாருக்கு வயசாயிருச்சுடா, அது ஒத்துக்குங்கடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் படத்தில் எப்படி இருக்குது? படத்தில் ஒரு மூணு சாங் இருக்குது, அந்த ரெண்டு சாங் தூக்கி குப்பையில் போட்டுடலாம், ஏன்னா படத்தில் தேவையே இல்லை. ஒரு சாங் வந்து ஹீரோ ஹீரோனுக்கான ஒரு சாங்கு, அது படத்தோட சேர்ந்து இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம்க்கு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேபி இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, மனசு வரல, பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தில் வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த சீன் பிடிக்கல, இந்த சீன் சொல்லுவீங்க? படத்தில் பர்டிகுலராக வந்து டைரக்டர் அரவிந்த் ராஜ் வந்து அந்த சிலை கடத்தில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அந்த பற்றின அந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அந்த டீட்டெயில்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளை உட்கார வைக்கும், செகண்ட் ஹாஃப் ஏன் நம்மளை உட்கார வைக்கிறதுக்கான காரணம் இருக்கும். கடைசியாக படம் முடிஞ்சு வெளியேறப்ப அந்த ஒரு திருப்தி இருக்கும். ஜெயிலர் சாயல் இருக்குன்றாங்க சார், ஜெயிலர் மூலம் படமே கிடையாது, அதனால் வந்து அதை கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த படம் நல்லா இருந்துச்சு.